பகீரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்கு போலாம். பகீரா 2023 ரிலீஸ் ஆன டிராமா த்ரில்லர் மூவி. படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பிரபுதேவா, அமீரா தஸ்தூர், ஜனனி, சாய் குமார் மற்றும் பல ஸ்டார் கேஸ்ட் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, ஹீரோ பிரபுதேவா பகீராங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஹீரோ ஒவ்வொரு பொண்ணு கூட நெருங்கி பழகி அவங்கள தொடர்ந்து கொலை பண்றாரு. தன்னோட கெட்டப்ப மாத்தி மாத்தி போய் கொலை பண்றதுனால கொலகாரன் யாரு அப்படிங்கறது போலீஸ் கண்டுபிடிக்க கஷ்டப்படுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த கொலைகளை பண்றது ஒரு சீரியல் கில்லர்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்காக ஹீரோ எல்லா பொண்ணுங்க கூட நெருங்கி பழகி அவங்கள கொலை பண்றாரு, இவரோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன பாக்கலாம். பிரபுதேவா 8 கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு பொண்ணு கூட பேசி பழகி எப்படி கொலை பண்றாரு அப்படிங்கறதுலாம் த்ரில்லிங்கா காட்டிருக்காங்க. அன்னியன் படத்துல விக்ரம் எப்படி ரெமோவாவும் அம்பியாவும் அன்னியனாவும் இருப்பாரோ அதே மாதிரி பிரபுதேவாவும் ஒவ்வொரு கேரக்டர்ல இருப்பாரு. 7 ஹீரோயின் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்க சாய் குமாரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. சாய் குமார் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரபுதேவாவோட பிளாஷ்பேக் ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராபி ரொம்ப கலர்ஃபுல்லா நீட்டா காட்டிருக்காங்க. ஆர்டிசின் சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் த்ரில்லிங் சீன்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்தோட டோட்டல் ரிசன் பார்த்தோம்னா 2 hours 27 minutes. இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஸ்லோவா போகுது. மத்தபடி இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஒருத்தான மூவி தான். சூப்பரான டிராமா த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நீங்க பாக்கலாம், மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. சீரியல் கில்லர் படங்களை விரும்பி பாக்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட பாக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, அடல்ட் கண்டென்ட்னால ஃபேமிலியோட இந்த படத்தை பாக்காதீங்க.